சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களையும் வாக்கெடுப்புகளையும் நடத்துவதை இலக்காக கொண்ட தேர்தல்கள் ஆணைக்குழு தற்போதுள்ள நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டங்களுக்கு அமைவாக பொருத்தமான தேர்தல்களை நடத்தவும் வருடாந்திர வாக்காளர் பட்டியலில் முறைப்படி தயாரிக்கவும் கடமைப்பட்டுள்ளது. இலங்கையின் தேர்தல்கள் ஆணையத்தின்படி நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளும் மக்கள் இறைமையின் கீழ் வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருந்தாலும் அவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் மாத்திரமே அவர்களினால் அதனை பயன்படுத்த முடியும். 2021 ஆண்டு ஆடி மாதம் முதலாம் திகதி அன்று 18 வயது எட்டிய மற்றும் குறிப்பிட்டதொரு முகவரியில் வழக்கமாக வசிக்கின்ற எந்த ஒரு இலங்கை பிரஜையும் தன்னை வாக்காளராக பதிவு செய்யும் தகுதி பெற்றவராவார். மேற்குறிப்பிட்ட தகுதிகள் யாவையும் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தாலும் அரசியலமைப்பின் 89வது பிரிவின் கீழ் யாதேனும் வகையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒருவர் தன்னை வாக்காளராக பதிவு செய்யும் வாய்ப்பை இழந்து விடுவார். வழக்கமான நடைமுறையின்படி பதிவு அதிகாரிகளால் நியமிக்கப்பட்ட கணக்கெடுக்கும் உத்தியோகத்தர்கள் அல்லது கிராம சேவை உத்தியோகத்தர்கள் வீடு வீடாக சென்று இந்த வாக்காளர் தகவல்கள் சேகரிக்கின்றனர். இருப்பினும் நாட்டில் கடந்த வருடம் காணப்பட்ட COVID-19 தொற்றுநோய் காரணமாக 2021 ஆண்டிற்கான வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்கள் வீடு வீடாக சென்று விநியோகிக்கப்படவில்லை. அதற்கு மாறாக பதிவிலிருந்து அகற்றப்படுபவர்களின் பெயர்கள் மற்றும் சேர்க்கப்படுபவர்களின் பெயர்கள் என்பனவற்றை மாத்திரம் சேகரிக்க விசேஷமான மாதிரியொன்று அறிமுகப்படுத்தி அத்தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 3ஆம் திகதி ஆவணி மாதம் 2021 வருடம் முதல் இதற்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் புரோகிராம் இணையதள பதிவு திட்டத்தை அறிமுகப்படுத்த தேர்தல்கள் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த இணையதள பதிவு திட்ட முறையின்படி 2020 வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியின் கீழ் 2021 வருடத்திற்கும் பதிவு செய்யப்படும். அதற்காக நீங்கள் எந்த படிவத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டியதில்லை. கிராம சேவை உத்தியோகத்தர்களால் பெறப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட விரைவு வாக்காளர் பட்டியலானது தேர்தல்கள் ஆணையத்தின் இணையதளத்தில் பார்வைக்கு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதுடன் election.gov.lk மற்றும் e-service.elections.gov.lk எனும் இணையதளங்களின் மூலம் இந்த தகவல்களை பரீட்சித்து பார்த்து கொள்ள இயலும். அதற்கு இணங்க இணையத்தின் மூலம் வாக்காளர் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள உங்கள் பெயரில் தேவையான திருத்தங்களை செய்யவும் வழக்கமான முகவரியை மாற்றவும் புதிய வாக்காளர்களை பதிவு செய்யவும் இந்த இணையதள அமைப்பானது உங்களை அனுமதிக்கும். நீங்கள் முதலாம் திகதி ஆணி மாதம் 2021 18 வயது நிறைவு செய்திருந்தால், அதாவது 31ஆம் திகதி வைகாசி மாதம் 2003 அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ பிறந்திருந்தால் முதலாம் திகதி ஆணி மாதமன்று உங்களுடைய வழக்கமான முகவரியின் கீழ் 2021 வருடத்திற்கான வாக்காளராக உங்களை பதிவு செய்ய இயலும். 2020 வருடத்திற்கான பட்டியலில் சேர்க்கப்பட்ட போதிலும் மரணம் மற்றும் குடியிருப்பை மாற்றுதல் போன்ற காரணங்கள் நிமித்தமாக 2021 வருட பட்டியலிலிருந்து நீக்கப்பட வேண்டிய பெயர்கள் முறையே குரில் ஆ எனும் பட்டியலிலும் மற்றும் புதிதாக சேர்க்கப்பட வேண்டிய பெயர்கள் நெடில் ஆ எனும் பட்டியலிலும் சேர்க்கப்பட்டு தேர்தல்கள் அலுவலகங்கள் மற்றும் கிராம சேவையாளர்கள் அலுவலகங்கள் என்பனவற்றில் 21ஆம் திகதி ஐப்பசி மாதம் 2021 தொடக்கம் காட்சிப்படுத்தப்படும். ஏதாவது ஒரு காரணத்தின் நிமித்தமாக 2021 வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் சேர்க்கப்படவில்லை எனில் 17ஆம் திகதி கார்த்திகை மாதம் 2021 முன்பதாக கிராம சேவை உத்தியோகத்தர் அல்லது மாவட்ட தேர்தல் அலுவலகம் என்பனவற்றிற்கோ அல்லது இணையதளத்தின் ஊடாகவோ ஒரு கோரிக்கையை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது. இந்த இணையதள அமைப்பு தொடர்பான தகவல்கள் மற்றும் உள்நுழை செயல்முறை தொடர்பான தகவல்கள் என்பன elections.gov.lk எனும் இணையதளத்தின் பிரதான பக்கத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ள இணையதள பதிவு என்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. வாக்கு உங்களின் ஓர் உரிமை, அதனிலும் மேலாக வாக்களிப்பது உங்களின் ஒரு பொறுப்பாகும். elections.gov.lk எனும் இணையதளத்திற்கு விஜயம் செய்து இன்றே பதிவு செய்யுங்கள். இது தேர்தல்கள் ஆணையத்தின் ஒரு செய்தியாகும்.